நீலகிரி மாவட்டத்துல வந்து நிறைய கிடைக்கும்னா இங்க வந்து நிறைய வித்தியாசமான பழங்கள்லாம் நிறைய இருக்குண்ணா. அதுல ஒரு பழம் தான் இந்த டமிட்டா. நம்ம இந்த பழத்தை வந்து ஒரு துவையல் மாதிரி செஞ்சு இங்க உள்ள மக்கள் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஏன் நானே நிறைய டைம் சாப்பிட்டுருக்கேன். அதே இது வந்து யூடியூப் வரலாற்றிலேயே இந்த துவையில எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் பண்றோம். சிம்பிளான டிஷ், ஆனா வித்தியாசமான டிஷ். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பட்டை மிளகாய், பட்டை மிளகாய், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், கல்லுப்பு, கல்லுப்பு, புளி, புளி, செக்கெண்ணெய், செக்கெண்ணெய், டமிட்டா பழம், டமிட்டா பழம். இது வந்து தோல் வந்து கசக்கணும். உள்ள இருக்க சதை வந்து ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்ல பழம். இங்க உள்ளது எல்லாமே சதை தாங்கண்ணா. இந்த மெல்லிசா உள்ளது மட்டும்தான் தோல். இந்த ஊர்ல வந்து எமர்ஜென்சி சட்னி அப்படின்னா இதுதான். இது எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்க போறோம். இதுல வந்து முதல்ல வந்து சுடணுமா, சுட்டுதான் அரைக்க போறாரு போல இருக்கு. அடுப்பு ரெடி பண்ணியாச்சா? அடுப்பு ரெடி ஆயிடுச்சுண்ணா. சுடுறதுக்கு ஏதாவது சொல்லி வை. இனிமேட்டு வச்சுட்டா முட்டை வைக்கிற ஃபாயில் பேப்பர்ல ஏதாவது வச்சிருக்கா? எதுவுமே வேண்டாம். தோல் உரிச்சிருவோம். தோல் வந்து நம்ம உரிச்சிருவோம். சரி, இது போட்டு எரிய கூடாதா? எரியெல்லாம் வைக்க கூடாது. அப்படியே அந்த இந்த அனல்லையே வைக்கணும். அனல்லே நெருப்பு இருக்கு, கட்டையிலே வைக்கணும். இப்போ இந்த பழம் வெடிக்கணும்னா, இப்போ இந்த பழம் பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல ஓரளவுக்கு அந்த சூடு ஏறிட்டு இருக்கும். ஏன்னா தோல் அந்த அளவுக்கு மெலிசு. ஆமாம், வெடிக்குது. இந்த இடம்னா அதே கலர் மாறும். தெரியுங்களா? இந்த மாதிரி நல்லா இப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுலாண்ணா. நல்லா அனல்ல ஏறணும்ண்ணா. இந்த காம்பு இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. இல்ல இல்ல, இப்படி பேட்ரோல் வந்து வருது. இந்த பழம் வந்து வெடிச்சிருக்கும் பாருங்க. வெடிச்சுட்டா எடுத்துடணுமா? இல்லைண்ணா, திருப்பி விடணும். இப்பதான் நான் திருப்பி விட்டுருக்கேன். போட போறோம் செக்கெண்ணெண்ணா. இப்போ நம்ம வந்து அந்த கொஞ்சமாக வெங்காயம், காஞ்ச மிளகாய் வதக்கிறதுக்கு அளவா அம்மா ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதுங்கண்ணா. காஞ்ச மிளகாய்ண்ணா ஒரு 6 மிளகாய் சேர்க்குறோண்ணா. 3 6 மிளகாவா? ஆமாம். பொன் போல் வறுக்கணுமா? இல்லைண்ணா, அது வறுக்கும் போது நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாண்ணா. கொஞ்சமா சேர்த்திக்கிறோம். இப்போ இந்த பழம் வந்து நல்லா சுட்டுட்டோம் இல்லைங்களா? சுட்ட பின்னாடி இந்த காம்பு வரைக்கும் எடுத்துடுறோம். எந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக வருதுன்னு மட்டும் பாருங்க. அவ்வளோதாண்ணா, பாருங்க முட்டை கருமு இருக்கு. இப்போ இந்த பழத்தை நம்ம சுட்டுட்டோம்னா தானே இந்த அளவுக்கு மொத்த சதையும் நம்மளுக்கு கிடைக்கும். சுடாமல்லாம் நம்ம தோலெல்லாம் எடுத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாதுண்ணா. பழமும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்ச பழம் வந்து அந்த அளவுக்கு நல்லா பழுத்த பழம்ண்ணா. அதனால் நல்லா ஈஸியாக இருக்குது. முட்டை உரிச்சோம்னா கூட கொஞ்சம் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். போய் நம்ம சென்றாங்க அரசின் வர போகிறேன். நானே தான் அரைக்கணுமா காலம் பூரா? நீ அரைக்க மாட்டியா? அது பழக்கம்லாம் உனக்கு தான் தெரியும். அரைக்கு போறதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் போட்டுக்கணுமாண்ணா? போடுங்க, போடு. கொஞ்சம் என்னடா இது? அம்மா சிட்டிக்கு போடுப்பா. டேய் மாஸ்கா, எல்லாம் ரெடி ஆகி போச்சுண்ணா. ஓகே, டமிட்டா துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுண்ணா. அடா 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 அடா, இப்போ அஞ்சாம் மரத்த மாரி இருக்குதுப்பா.
தக்காளி சட்னி மாதிரி இருக்கு. தக்காளி சட்னின்றது கார சட்னி, அது வெறும் இட்லிக்கோ தோசைக்கோ அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிட முடியும். சாதத்துக்கு சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா இந்த சட்னியை பொறுத்தவரைக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும், இட்லி தோசை அந்த மாதிரி பொருளுக்கும் நல்லா இருக்கும். உண்டனா உண்ட புடிச்சாலும் அவங்க சோறு பார்த்தா உனக்கு பிண்டம் பிடிச்சிதான் உண்ட பிடினா பிடிக்கிறியா? உன் கை பிடி எப்படி இதா? அருமை அருமை, சாப்பிடுங்க. இவ ராஜாக்களும் சாப்பாடு பருகிறோண்ணா. இந்த பழத்தை சுட்டு எடுத்தோம் பார்த்தேண்ணா. ஆமாம், அந்த சுட்டு எடுத்த இதுவும் அரைச்சிட்டு வந்த இதுவும் சும்மா வேற லெவல்ண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. டெமிட்டா பழமுடைய தொகையில் வந்து லெவல் வேறண்ணா, டேஸ்ட் வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சும்மா சூப்பராக இருக்கு. உண்மையிலுமே செம்மையாக இருக்குது. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் ஆசைப்படக்கூடாது, அங்கெல்லாம் கிடைக்காது. இல்லைண்ணா, இப்போது ஒரு சில கடைகளெல்லாம் வந்து கிடைக்குது. ஆனால் இதை எப்படி பயன்படுத்தணும், ஒரு பழமாக வந்து போய் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி பயன்படுத்தி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நிறைய பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி பழமுதிர்ச்சோளிங்கெல்லாம் நிறையா இருக்குது, அங்கே கண்டிப்பாக கிடைக்குதுண்ணா. டக்குனு ஒரு டிஃபனுக்கு ஒரு தொகையில் ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். இதே மாதிரி புதுசு புதுசாக மாடல் மாடலாக வித விதமாக சமையலோ இல்ல லொகேஷனை பாக்கணும்னா கே கே ஃபுட் அண்ட் டிராவல்ஸ் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.